गुड मॉर्निंग स्टूडेंट्स, थर्ड स्टैंडर्ड मैथ्स स्टैम्प 3 यूनिट 1 ज्योमेट्री पेज नंबर 3 ஏற்கனவே என்ன பார்த்தோம்? கர்வுட் லைன்ஸ், ஸ்ட்ரைட் லைன்ஸ் பத்தி பார்த்தோம். இதுல வந்து 1.2 ல பாருங்க, டயகனல் பார்க்க போறோம். டயகனல்னா தமிழ்ல என்னன்னா மூலை விட்டம். இதுல பாருங்க, மூலை டயகனல்னா என்னன்னா ஒவ்வொரு இதலயும் பாத்தீங்கன்னா கார்னர்ஸ் இருக்கு. அந்த கார்னர்ஸ் ஆப்போசிட் கார்னர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னா டயகனல். पापो पिक्चर शेप नेम स्क्वायर स्क्वायर ऑलरेडी नम्मलुक्कु तेरियुम प्रीवियस क्लास पढ़िच्चिरुप्पोम स्क्वायर शेप इधर कॉर्नर इधर कॉर्नर इधर कॉर्नर इधर कॉर्नर ऑपोजिट कॉर्नरना इत कॉर्नर जॉइन पण्णीना इधर डायगनल अप्पुरम कॉर्नर इत कॉर्नर जॉइन पण्णीना इधर डायगनल इदुक्कु पेर दान डायगनल तो स्क्वायर वह टू डायगनल इधर डायगनल इधर डायगनल सो टू डायगनल अतं डायगनल आफ ए क्यूब क्यूबोड डायगनल पांग पारें फर्स्ट क्यूबन नम्बर स्क्वायरों इन सैड पाक मुड़ी अब अदरता क्यूब इत सेपेरना क्यूब क्यूब सिक्स स्क्वायर फेसस्ल्ला फेसस्ना उल अब सैडता फेसस्ट इंवा वन टू थ्री फोर 5, 6 spaces நீங்க வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து கவுண்ட் பண்ணி எத்தனை சைடு இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து 6 இருக்கு. இதுல ஒவ்வொரு பக்கத்துக்கு எத்தனை இருக்கு? 2 டயகனல்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டே அப்படினா இந்த கார்னரை இந்த கார்னரை ஜாயின் பண்ணீங்கன்னா இது ஒரு டயகனல். இந்த கார்னரை ஜாயின் பண்ணீங்கன்னா இது ஒரு டயகனல். டயகனல்ஸ் இந்த ஃபேसेस அப்படினா மொத்தம் எத்தனை ஃபேसेस இருக்கு? 6 இருக்கு. ஒவ்வொரு ஃபேसेसக்கு ரெண்டு டயகனல் இருக்குனால 6 2 சா 12. சோ 12 ஃபேसेस இருக்கு. அடுத்து பாருங்க டயகனல்ஸ் இந்த இன்னர் சைடுஸ் ஆஃப் 4 கார்னர்ஸ். உள்ளக்க எத்தனை இருக்கு? 4 கார்னர்ஸ் இருக்கு. இதுக்கு உள்ளக்க இது ஒன்னு இது ஒன்னு இது ஒன்னு இது ஒன்னு இந்த பக்கம் என்ன செய்ய 4 கார்னர்ஸ் இருக்கு. சோ 4 மொத்தமா கியூபுக்கு வந்து 12 + 4 என்ன வரும்? 16 டயகனல் இருக்கு. அடுத்து பாருங்க draw the diagonals for the given rectangle. Rectangle நமக்கு தெரியும் இது பேர் என்னன்னா rectangle. opposite side equal இருக்கு. இதுவும் இதுவும் equal இருக்கு. இதுவும் இதுவும் equal இருக்கு length. அடுத்து பாருங்க how many diagonals will be there in a cuboid. cubeக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் cuboidக்கு 16 diagonals இருக்கு. இங்க வந்து 16 போட்டுக்குறங்க. cube அதாவது வந்து length கொஞ்சம் கூட வரும். length கொஞ்சம் கூட வரும் cuboidக்கு. அப்படி அதாவது rectangleனா ஆப்போசிட் சைடு ஈக்குவலா இருக்கு. ஸ்கொயர்னா எல்லா சைடு ஈக்குவலா இருக்கு. அப்ப கியூபுக்கு 16 இதுனா கியூபாய்டுக்கு 16 தான் இருக்கு. இதே போல 6 ஸ்பேसेस இருக்கு, 2 டயகனல்ஸ் இருக்கு, அதுக்கு அப்புறம் உள்ளக்க வந்து 4 கார்னர்ஸ் இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணினா 16 வந்துரும். அடுத்து பாருங்க மேத்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் 2D ஷேப்ஸ் பை அப்சர்விங் தர் சைட்ஸ் அண்ட் கார்னர்ஸ் வெர்டிசஸ். இதுல பாருங்க 4 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, 4 ஷேப்ஸ் கொடுத்திருக்காங்க, ஏ பி சி டி னு கொடுத்திருக்காங்க. கீழ வந்து 4 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இது எது எதுக்கு என்னென்ன ஆன்சரோ ஏ பி சி டி னு என்ன செய்ய போறோம் இதுல வந்து நோட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா உள்ளது என்ன ஷேப்? ரெக்டாங்கிள். சோ ரெக்டாங்கிள் என்ன நோட் பண்ணிருக்காங்க? டி. சோ இங்க என்ன செய்யணும்? டி போடணும். அடுத்து பாருங்க செகண்ட் ஒன் தேர் ஆர் நோ சைட்ஸ் அண்ட் கார்னர்ஸ். இதுல வந்து சைட்ஸ் கார்னர்ஸ் இருக்காது. அப்படிங்கறது என்னது? சர்க்கிளுக்கு தான் எந்த ஒரு சைடும் இருக்காது, கார்னர்ஸ் எதுவுமே இருக்காது. சோ இதான் ஏ. அடுத்து தேர்ட் ஒன் சைட்ஸ் மே ஆர் மே நாட் பி ஈக்குவல். சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கலாம் இல்ல இல்லாமலும் இருக்கலாம். அப்படிங்கறது என்னது? அதாவது வந்து ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் தான் வர பி. அதாவது சில இதுல மூன்று அதாவது மூன்று பக்கங்கள் ஈக்குவலா இருக்கு, ரெண்டு பக்கங்கள் ஈக்குவலா இருக்கு, இது என்னது? ட்ரையாங்கிள். சோ பி. அடுத்து பாருங்க ஃபோர்த் ஒன் ஆல் த போர்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா சைடு ஈக்குவலா இருக்கிறது என்ன? இது எல்லா சைடுமே ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கு. சோ சி நோட் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.